ப்ரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மத்தேயு 2:18 நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. கேட்கிற அன்பானவர்களே, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. ஆம், தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க, தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். தீர்க்கதரிசியினால் அது எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி தான் அதை எழுதுறார். தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டதெல்லாம் நிறைவேறுமா? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள், இஸ்ரவேல் மக்களை குறித்து, யூதர்களை குறித்து, ஒவ்வொரு ஆட்களை குறித்து, ஒரு கோத்திரங்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருந்துச்சு. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. மோசையை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருந்துச்சு. நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. 400 ஆண்டுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவாங்க அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்துச்சு, அது நிறைவேறிச்சு. இஸ்ரவேல் ஜனங்க பாலந்தேன ஓடுற காணான சுதந்திரிப்பாங்கன்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்துச்சு, அது நிறைவேறிச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மண்ணாவையும் கற்பாறையிலும் தண்ணீரையும் கொடுப்பாருங்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறும். கர்த்தர் நமக்கு என்ன தீர்க்க தரிசனமாக சொன்னாரோ, நம் மீது என்ன வைத்திருக்கிறாரோ கர்த்தர், அந்த வார்த்தைகளும் அந்த தீர்க்க தரிசனங்களும் கட்டாயமாக நிறைவேறும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்று விசுவாசிக்க வேண்டியதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதும் நம்முடைய காரியம். மற்றபடி தேவன் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி தமது நாமத்தை மகிமைப்படுத்தி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் சொல்கிற தீர்க்க தரிசனங்களை நம்புங்க. தீர்க்க தரிசிகளை நம்புங்க. உண்மையான தீர்க்க தரிசிகளை நம்புங்க. பாஸ்டர் நான் சபையில் பிரசங்கம் பண்ணுற வசனங்களை நம்புங்க. அது ஒரு தீர்க்க தரிசனம் நம்புங்க. அந்த தீர்க்க தரிசன வசனங்களையும் வாழ்க்கையில் நிறைவேறும். என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைவேறும். எங்கள் அன்றாட குடும்ப வாழ்க்கையில் நிறைவேறும்னு விசுவாசிங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். லேலுயா. நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் கிடையாது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை பொய் சொல்வதில்லை. குறித்த காலத்துக்காக அது இருக்கிறது. குறித்த காலம் வரும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறியே முடியும். அது நிறைவேறாத போல தெரியும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்காது. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் அதற்கு எதிர்மாறாக இருக்கும். அதனால் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நிச்சயமாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, வேதத்தில் எவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றி இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனங்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. நாள் முழுவதும் கிருபை இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லா மகிமையும் ஆண்டவருக்கே. ஆமேன்.